உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு. என்னடி சொன்ன? நீ என்ன முறைச்சாலும் நான் சொல்றதுதான் உண்மை. உன்னால எழிலோட உயிருக்கும் குழந்தைங்களோட உயிருக்கும் எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். நீ அவங்கள விட்டுட்டு போறதுதான் அவங்களுக்கு நல்லது. என்ன செல்வி, நான் சொல்றது கரெக்ட் தானே? மா, நீங்க பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்கல்ல, நடுவுல என்ன ஏமா கோத்து விடுறீங்க? ஏய் சொல்லுடி. ஆமா சுடர், ஆமா. பாத்தியா, செல்வி கூட சொல்றா. ஒழுங்கா உன் பெட்டி படுக்கையை தூக்கிட்டு இப்பவே இங்க இருந்து கிளம்பிடு, அதான் உனக்கு நல்லது. அடமலை வெளுத்து வாங்க போகுது, இனிமே அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். யார் வீட்டுக்குள்ள வந்து யாரடி வெளியே போக சொன்ன? நான் இந்த வீட்ல இருந்து வெளியே போகணுமா? ஏய், நீ என்ன அடிச்சாலும் சரி உதச்சாலும் சரி, நான் சொல்றது தாண்டி உண்மை. உன்னால குழந்தைங்களோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. நீ ஒரு கொலைகாரியாக போற. உன் பிரச்சனை என்னன்னு மோளே? இந்துமதி, அவதான் என் பிரச்சனையே. ஆவியா வந்து என்னை நிம்மதியா வாழ விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால அந்த இந்துவை நீங்க தான் ஒழிச்சு கட்டணும். பகவதி அம்மே, என்ன சாமி ஆச்சு? இக்காரியத்தை என்னால் செய்ய முடியாது மோளே. ஏன் சாமி இப்படி சொல்றீங்க? உங்களை தான் நான் ரொம்ப நம்பி வந்திருக்கேன். நீ ஒழிச்சு கட்ட சொல்றது ஒரு சாதாரண ஆன்மாவா இருந்தா பரவாயில்ல. அந்த இந்துமதி இருக்காளே, தாய் குணம் கொண்ட ஆன்மாவா இருக்கா. அந்த ஆன்மா ஈலோகத்தில் தன் குழந்தைகளை ரட்சிக்க விதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு அந்த கடவுள் துணை இருக்காரு. அதனால என்னால எதுவும் செய்ய முடியாது. நீங்களே இப்படி சொன்னா எப்படி சாமி? உங்களை நம்பி வந்தவங்களை கைவிடுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? கண்டிப்பா அந்த இந்துவை அழிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். நீங்க மனசு வச்சாதான் நான் உயிரோடவே இருக்க முடியும் சாமி. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் சொல்றேன், அந்த ஆன்மாவை அழிக்க ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா அது வளர ஆபத்தான வழியாக்கும். அந்த காரியத்தை நான் செய்ய முடியாது. அது எவ்வளவு ஆபத்தான வழியா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. பின்னே நின்ற இஷ்டமான ஒரு சாதாரண மனுஷன் தீராத ஆசையோட விதி முடியும் முன்னே மறிச்செங்கில் அவன் தன்னே ஆவியா மாறுறது. பட்சே ஒரு மாந்திரீகன் அல்லது ஒரு அகோரி ஆசை தீரும் முன்பு இறந்தால் அவனின் ஆத்மா வளர பயங்கரமான துர் ஆத்மாவாய் மாறிப்போகும். நீங்க ஒரு துர் ஆத்மாவை தேடி போகணும், அதுகிட்ட உதவி கேட்கணும். அது மனசு வச்சா நீங்க இந்து அழிக்கலாம். பக்ஷே இதில் ஒரு விசேஷமான காரியம் உண்டு. என்னது சாமி? அந்த துர் ஆத்மா உனக்கு வந்த உதவிக்கு பிரதிபலனா குழந்தைங்க ஜீவன், அதாவது உயிர் பலி கேட்கும். என்னது? குழந்தைங்கள பலி கேக்குமா? அது மட்டும் இல்ல, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இது தண்ணே நீ செய்ய வேண்டிய காரியம். என்ன மனசுலாயோ? புரிஞ்சுது சாமி, நீங்க சொன்னது எல்லாமே செய்யறேன். எனக்கு அந்த இந்து அழிஞ்சா மட்டும் போதும். சத்தியமாயிட்டு அழியும். சாமி, நீங்க சொல்ற அந்த துராத்மா எங்க இருக்கும்? வேட்டையன் புற அரண்மனை. ஏமா, அப்ப அந்த நம்போதரி சொன்ன மாதிரி அந்த துராத்மாவை தேடி போக போறீங்களா? ஆமா, இப்போதைக்கு வேற வழி இல்ல. அதெல்லாம் சரிமா, ஆனா அந்த துராத்மா உங்க பேச்ச கேக்கணும்னா குழந்தைங்களை பலி கொடுக்கணும்னு சொன்னாருன்னு சொன்னீங்களாமா? அதெல்லாம் எப்படிமா செய்ய முடியும்? ஏன் செய்ய முடியாது? அதான் இந்த வீட்டுல 1க்கு 4 இருக்கே, அதுல ஏதாவது ஒன்ன பலி கொடுக்க வேண்டியதுதான். மா, என்னம்மா இது? அம்மாவை அழிக்க பிள்ளைங்களை பலி கொடுக்க போறீங்களா? பாவமா குழந்தைங்க. எழில் எனக்கு கிடைக்கணும்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன். நான் சுடர கொல்ல முடியாமலாம் இல்ல, நான் நினைச்சா நேரடியாவே சுடர கொல்ல முடியும். நான் அப்படி கொண்டுட்டா எழில் மனசுல இந்து மாதிரி சுடரும் நீங்காத இடம் பிடிச்சிருவா. அந்த மாதிரி நடக்கவே கூடாது. அந்த குட்டி பிசாசுங்களால என்னைக்குமே எனக்கு ஆபத்து தான். இப்பவே அதுங்க என் பேச்ச கேக்குறது இல்ல. அபிய பார்த்தல, 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சுடரை எப்படி எதிர்த்து நிக்கிறான்னு. அதே மாதிரி நாளைக்கு எனக்கும் எழிலுக்கும் கல்யாணம் நடந்தா அப்பா அபியும் மத்த குட்டி பிசாசுங்களும் எனக்கு எதிரா திரும்புவாங்க. எழிலும் எனக்கு எதிரா திரும்பிடுவாரு. அதனால அவங்க சாகுறது தான் சரி. அதுக்காகலாம் நீ ரொம்ப கவலைப்படாத, அப்புறம் உன்னையும் சேர்த்து மேல அனுப்பிடுவேன். எதுக்கு இப்ப கோவப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? நான் உங்க ஆளுமா? அப்போ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கும். நாளைக்கு எல்லாரையும் எப்படியாவது வேட்டையபுர அரண்மனைக்கு கூட்டிட்டு போகணும். அங்க வச்சு நான் நினைச்சதை சாதிப்பேன். ஒரு பக்கம் பேய், ஒரு பக்கம் பிசாசு, ரெண்டுத்துக்கும் நடுவுல இப்படி மாட்டிக்கிட்டே செல்வி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.